ஏய் ஹாய், செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸ்டோரி இல்லை, நிஜமாக நடந்தது. இந்த டெட் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, வெயிட் லிஃப்டிங்லேயே ஒரு ரொம்ப பயங்கரமானது. அதுக்கு வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும், பல வருஷங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 400 pounds தூங்கும், அதுவே பயங்கர கஷ்டம். அப்படி அதுதான், அதுக்கு செம்ம இயர்ஸ் டுகெதர் ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த டெட் லிஃப்டிங்லாம் போக முடியும். இது ஒரு சைடு. ஒரு சைடு சாண்டியோவில் ஒரு அம்மா வந்து இருக்காங்க. அந்த ஒரு ட்ரக்குக்கு கீழே அவங்க குழந்தை மாட்டிக்கிச்சு. அது வந்து 400 pounds தூக்கிறதுக்கே செம்ம ட்ரைனிங் தேவை. இது வந்து 4000 pounds ட்ரக்கு, அவங்க டப்புன்னு நவுத்திட்டாங்க. நவுத்திட்டு தூக்கிட்டு குழந்தைய காப்பாற்றிட்டாங்க. பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படி தூக்குனீங்கன்னு கேட்டால், பர்பஸ் தெர் இஸ் அ சேயிங், வி டோன்ட் நோ ஹவு பவர்ஃபுல் வி ஆர் அன்லெஸ் அண்டில் பீயிங் பவர்ஃபுல் ஆர் பீயிங் ஸ்ட்ராங் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் அப்படிம்பாங்க. நம்மளுக்குள்ள எவ்வளோ பவர் இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது. அது வேறு வழி கிடையாது, அதான் பண்ணி ஆகணும். அந்த குழந்தை மாட்டிருக்கு, குழந்தைய காப்பாற்றணும். அந்த லேடி வந்து 4000 pounds வண்டியை தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ அதனால தான் பர்பஸுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங் இருக்குது. இஃப் யூ டோ நோ யுவர் ஒய், ஹவு அண்ட் வாட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒய் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா லைஃப்பில் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். எல்லாமே எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் கஷ்டமாக தெரியும். பட் பர்பஸ் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பர்பஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா லைஃப்பில் எல்லாமே ஈஸியாக இருக்கும். Right, so I thought let me share this. Oh, bye.